கட்டாய மதமாற்ற விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் எம் ஆர் ஷா ரவிக்குமார் அமர்வு விசாரித்தது. தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் வில்சன் ஆஜரானார். இது அரசியல் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு. தமிழகத்தில் இதுபோல கட்டாய மதமாற்றம் ஏதும் நடக்கவில்லை என்றார். இதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்தனர். நீங்கள் இவ்வாறு கொந்தளிக்க வேறு சில காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் நாடு முழுவதும் உள்ள நிலைமை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். கட்டாய மதமாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சினை. உங்கள் மாநிலத்தில் அந்த பிரச்சினை இருந்தால் அது ஆபத்து, இல்லாவிட்டால் நல்லது. இந்த விவகாரத்தை வீணாக அரசியலாக்க வேண்டாம் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.